ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஐஷூஸ் ஃபன் ஆக்டிவிட்டீஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான வால் டெக்கர் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு எல்லோ பேப்பர் எடுத்திருக்கேன். இது வந்து 6x6 cm ஒரு ஸ்குவேர் பீஸ் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பீஸில் ஒரு கோன் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸி தான் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நிறைய நம்ம செஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒரு ஃப்ளவர் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு ப்ளூ கலரில் 5x5 cm ஸ்குவேர் பீஸ் எடுத்திருக்கேன், ட்ரா பண்ணியிருக்கேன். அது இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும். இந்த மாதிரி ட்ரையாங்கிளில் இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். அதில் ஒரு பெட்டல் ஷேப்பில் ட்ரா பண்ணி இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் இந்த மாதிரி ஒன்று கிடைக்கும். இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா கொஞ்சம் பார்க்க 3D மாதிரி இருக்கும், ஃப்ளாட்டாக இல்லாமல். இந்த மாதிரி நான் நிறைய ஃப்ளவர்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன், 2 layers இருக்கிற மாதிரிலாம். அண்ட் கோன்ஸும் நம்ம பண்ணியிருக்கோம்ல, இது வந்து கொஞ்சம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எல்லா கோன்ஸையும் நம்ம கொஞ்சம் ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு எல்லோ ஷேக் எடுத்திருக்கேன், நிறைய டைம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஹார்ட் ஷேப் நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ தட் கட் பண்ணும்போது நமக்கு நிறைய ஹார்ட்ஸ் கிடைக்கும். பர்பிள் கலர்லேயும் ஸ்மால் ஸ்மால் ஹார்ட்ஸில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே நம்ம இந்த எல்லோ ஹார்ட்டுக்கு மேலே பர்பிள் ஹார்ட்ஸ் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்போது ஒரு ஸ்மால் தின்னான ஒரு கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். அதில் ஒரு பிளேட் வச்சு நான் சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்குள்ளேயும் நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணணும். அண்ட் உள்ளே இருக்கிற சர்க்கிளை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இப்போது இந்த இடத்து இந்த கார்ட்போர்ட் மேலே நான் ஒரு எல்லோ கலர் ஷீட்டில் நான் கவர் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இந்த கோன்ஸ்லாம் வந்து அதுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு வரணும். சர்க்கிளோட இன்னர் பார்டரில் ப்ளூ கலர் ஃப்ளவர்ஸ் வந்து நான் இப்போ ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கேன்.
இந்த கோன்ஸோட சைஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால் கொஞ்சம் நம்ம ஈவன் பண்ணிக்கலாம் எல்லா சைஸும் சேமாக இருக்கிற மாதிரி. இந்த சர்க்கிள் போர்டை அப்படி பின்னாடி திருப்பிட்டு க்ரீன் கலர் பேப்பரில் சில ரோல்ஸ்லாம் நான் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து நம்ம ஹைட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி, அப்புறம் கொஞ்சம் போக போக சின்னதாக இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தவங்களுக்கு புரியும். இப்போ இந்த ஹார்ட்ஸில் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் இந்த எண்டில், இந்த ரோலுக்கு எண்டில் நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். அண்ட் இந்த டபுள் கலரில் நம்ம செஞ்சுருக்கோம்ல ஃப்ளார்ஸ், அதுவும் நான் இந்த அங்கேயே நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஒரு ஸ்மால் ரோலை டாப்பில் ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒரு இன்னொன்று ஒரு ஃப்ளார் பேலன்ஸ் இருந்துச்சு, அதை நான் அப்படியே ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ தட் மிடில்லேருந்து பார்க்கும் போது நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளார் வந்து தொங்கிட்டுருக்கிற மாதிரி. என்கிட்ட இருக்கிற எல்லா பீட்ஸையும் நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம அந்த ஃப்ளார்க்குள்ளே வந்து நம்ம பீட்ஸ்லாம் ஸ்டிக் பண்ண போகிறோம். நான் வந்து கொஞ்சம் ப்ளூ பீட்ஸ் எடுத்திருக்கேன் அந்த எல்லோ ஃப்ளார்க்குள்ளே, ஸோ தட் பார்க்க கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம அதில் ஸ்டிக் பண்ணிடலாம். பீட்ஸ் இல்லைன்னா நம்ம தெர்மோகோல் பால்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் ப்ளூ ஃப்ளாஸ்குள்ள ஒயிட் பீட்ஸ் வைக்கிறேன். அவ்வளோதான் நம்மளோட வால் டெக்கர் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சுது. ஸோ பார்க்கவே ரொம்ப கிராண்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.